வந்த பிறகு விசுவாசம் அல்ல, வந்த பிறகு நம்பிக்கை அல்ல, அற்புதம் நடந்த பிற்பாடு, ஓ இந்த இயேசுமி கிட்ட நான் போன பிற்பாடு எனக்கு நல்லது நடந்தது அப்படின்றதுக்காக கிடையாது. இந்த இயேசுமி கிட்ட நான் வந்துட்டேன், நான் வருவதற்கு முன்பதாகவே இந்த இயேசு எனக்கு சில நன்மைகளை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஆண்டவரை நம்பணும்னா இந்த ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். நீங்களும் நானும் எதிர்பார்த்ததை விட என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனா என்ன பண்ணணும் தெரியுமா? விசுவாசத்தை வளர்த்து கொள்ளு. இந்த கேன்சர் கட்டி கரைஞ்சு போச்சு தெரியாது, எப்படி இந்த பிரைன் டியூமர் கரைஞ்சு போச்சு தெரியாது, எப்படி இந்த கிட்னி ஸ்டோன் கரைஞ்சு போச்சு தெரியாது, எப்படி இந்த ஹார்ட் வால்வ் பிளாக் ஒன்று எல்லாம் ஆயிடுச்சு கர்த்தர் சரியாகிட்டு தெரியாது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் டாக்டரை காட்டிலும் ஏன் அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். ஏன் அற்புதங்களை செய்கிறவர்?